நண்பர்களே வணக்கம். நம் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட்டு ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. கண்டிப்பாக குரூப் ஃபோர் தேர்வருக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது இந்த ரிசல்ட்டு இன்னும் வராதது தான். நண்பர்களே, இதுக்கான வழிகள் தான் என்ன, என்ன தான் செய்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அதாவது முதல்ல வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது வந்து அந்த இபி போக்குவரத்து இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து டிஎன்பிசி மூலிமா வந்து கனெக்ட் பண்ணுறோம், ஸோ அதால் தான் நாங்கள் இந்த ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு வந்து தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஓவை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இனிமேல் எந்த தமிழ்நாட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது டிஎன்பிசி மூலிமா தான் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி ஜிஓ வந்து வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறார்கள். நண்பர்களே, எது எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா வந்து ஒரு 8 மாதமாக நம்ம காத்துட்ருக்கோம், நம்மளையும் கொஞ்சம் வந்து அரசாங்கம் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வேலைகள்லாம் விட்டுட்டு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. எனவே நேயர்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை வந்து வீண் போகாது. மிக விரைவில் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை இம்மாதம் இறுதிக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாரி வந்து தேர்வர்கள் நாமளும் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கை வைப்போம், கொஞ்சம் சீக்கிரமாக விடுங்க அப்படின்ற மாதிரி. நாம் மட்டும் இல்லை, எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்கள், மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து இந்த முறை டிலே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே நேயர்களே, வெகு விரைவில் இந்த ரிசல்ட் வந்து பார்க்கலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.